பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கரங்கடலில் உள்ள ரஷ்யாவின் மற்றொரு துறைமுகம் மீது கடல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கரங்கடல் நகரமான நோவோரோசிஸ்கில் உள்ள கடற்படை தளத்து மீதுதான் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் பற்றிய ஆச்சரியமான ஒரு விஷயம், தாக்குதல் பற்றிய விவரங்கள் உக்ரைனால் வெளியிடப்படவில்லை, ரஷ்ய ஊடகங்களால் வெளியிடப்பட்டுள்ளன. ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் துறைமுகத்தில் உள்ள பாதுகாப்பு கேமரா ஒன்றால் எடுக்கப்பட்ட காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் தாக்குதல் நடப்பது தெரிகிறது. ஆனால் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட சாதனம் எது என்பது காணொலியில் தெளிவாக தெரியவில்லை. ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது ஒரு ஆளற்ற கப்பல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் கடல் தளங்களின் பிரதான கடற்படை தளமான செவாஸ்டபோல் மீது ஆளற்ற கப்பல் தாக்குதல்கள் நடைபெற்றன. அந்த தாக்குதலில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டது. அந்த தாக்குதலுக்கு 7 ஆளற்ற கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த ஆளற்ற கப்பல்களில் இருந்து படமாக்கப்பட்ட ஒரு காணொளி உக்ரைனில் வெளியிடப்பட்டது. நாம் நமது நெருப்பு யூடியூப் சேனலில் அந்த காணொளியை வெளியிட்டதை பலர் அதை பார்த்திருக்கலாம். இப்போது நடந்துள்ள தாக்குதல் ஆளற்ற கப்பல் ஒன்றின் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ரஷ்ய ஊடகங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், அது பெரும்பாலும் உக்ரைன் கடற்படையால் இயக்கப்படும் அதே ரக ஆளற்ற கப்பலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்கா M142 ஹைமாஸ் ரக பல்குலர் ராக்கெட் ஏவிகளை கொடுத்த போது மட்டுப்படுத்தப்பட்ட தூர வீச்சு கொண்ட ராக்கெட்களே கொடுக்கப்பட்டன. அவற்றின் அதிகபட்ச தாக்குதல் வீச்சு 85 கிலோமீட்டர். ரஷ்யாவிற்கு உள்ளே உக்ரைன் தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்பதற்காகவே மட்டுப்படுத்தப்பட்ட தூர வீச்சு கொண்ட ராக்கெட்கள் கொடுக்கப்படுவதாக அமெரிக்கா காரணம் கூறியது. இதனால் உக்ரைனின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து 85 கிலோமீட்டரை விட அதிகமான தொலைவில் உள்ள ரஷ்ய ராணுவ இலக்குகளுக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று ஒரு தோற்றம் ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் கிரிமியா பாலம் மீது தாக்குதல் நடக்காது என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். செவாஸ்டபோல் கடற்படை தளத்தின் மீதும் தாக்குதல் நடக்காது என்று கருதப்பட்டது. கிரிமியா பாலத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு ட்ரக்கில் ஏற்றப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடித்ததால் ஏற்பட்டது என்று ரஷ்ய தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் அப்போது படமாகப்பட்ட காணொலிகளில் பாலத்திற்கு கீழிருந்து வெடிப்பு ஏற்பட்டது தெளிவாக தெரிகிறது. இதனால் அந்த தாக்குதலுக்கும் ஆளற்ற கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். அமெரிக்காவால் உக்ரைனுக்கு 85 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டாலும், இப்போது உக்ரைன் இந்த ஆளற்ற கப்பல்களின் மூலம் 85 கிலோமீட்டரை விட அதிகமான தூரமுள்ள கடலோர இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியதாக உள்ளது. உக்ரைனில் யுத்தம் தொடங்குவதற்கு முன் ரஷ்யாவின் கரங்கடல் கப்பல் தொகுதியை கரங்கடலில் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் செவாஸ்டபோல் துறைமுகத்தில் நடைபெற்ற தாக்குதலின் பின் கரங்கடலில் உள்ள எந்த ஒரு கடற்படை தளத்திலிருந்தும் எந்த ஒரு ரஷ்ய கப்பலும் இன்று வரை வெளியே வரவில்லை. இதை வைத்து ஒரு விஷயம் கூறிவிடலாம், தமது கடற்படை தளத்திற்கு வெளியே ரஷ்ய கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை ரஷ்ய கடற்படை உணர்ந்துள்ளது. உக்ரைன் கடற்படையால் இயக்கப்படும் இந்த ஆளற்ற கப்பல்கள் எங்கிருந்து இயக்கப்படுகின்றன என்பதை உக்ரைன் கடற்படை அறிவிக்கவில்லை. ஆனால் அதை சுலபமாக ஊகிக்க முடியும். பெரும்பாலும் அந்த ஆளற்ற கப்பல்கள் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒடிசா பகுதியில் இருந்துதான் இயக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஒடிசா கடற்கரையில் இருந்து செவாஸ்டபோல் இருக்கும் தூரத்தை விட கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அதிக தொலைவில் உள்ளது தற்போது தாக்குதலுக்குள்ளான நோவோரோசிஸ்க் கடற்படை தளம். இது ஒரு கடற்படை தளம் மட்டுமல்ல, ரஷ்ய கடற்படையின் எண்ணெய் விநியோக தளமும் கூட. உக்ரைன் கடற்படையால் இயக்கப்படும் ஆளற்ற கப்பல் அவ்வளவு தொலைவு வரை சென்று தாக்குதல் நடத்தக்கூடியதாக உள்ளது என்பது ரஷ்ய ராணுவத்தின் கடல் இலக்குகளுக்கு நிச்சயம் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ரஷ்ய கடற்படை கப்பல்கள் அவர்களது கருங்கடல் கடற்படை தளங்களை விட்டு வெளியே வருவதில்லை என்ற போதிலும், அந்த கப்பல்களில் இருந்துதான் கலிமர் ரக குரூஸ் ஏவுகணைகள் உக்ரைனின் தரை இலக்குகளை நோக்கி ஏவப்படுகின்றன. இதனால் ரஷ்யாவின் கப்பல்கள் உக்ரைனின் தாக்குதல் பட்டியலில் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். இந்த கடல் தாக்குதல்களுக்கு உக்ரைன் பயன்படுத்தும் ஆளற்ற கப்பல்கள் பற்றிய காணொலி ஒன்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ளது. அப்படியான ஆளற்ற கப்பல்களை கொண்ட ஒரு கப்பல் தொகுதியை உக்ரைன் கடற்படையாக அமைக்கப் போவதாகவும் கூறியுள்ளது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு. அந்த காணொளியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.